கன்னட சூப்பர் ஸ்டார் ஆகிய புனித் ராஜ்குமார் அவருடைய இறந்த செய்தியை செலிபிரிட்டிஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில நம்ம சாந்தனு பாக்யராஜ், ஓ மை காட், அவர் ரொம்ப சின்ன வயசுதான், என்னால இதை நம்பவே முடியல, ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. அவரை தொடர்ந்து நம்ம குஷ்பு மேம், அப்போ எங்களை இப்படி விட்டுட்டு நீ போக முடியாது, யூஆர் எ ஜெம், எங்களால இதை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிடி, அன்பிலீவபிள், 46 வயசு தான் ஆகுது, நோ வேர்ட்ஸ், ஆர்ஐபி புனித் ராஜ்குமார் சார் அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து நம்ம சாக்ஷி அகர்வால், ஹார்ட் broken to hear about கனடா சூப்பர் ஸ்டார் சார், ஆர்ஐபி அப்படின்னு போட்டிருக்காங்க. பாலிவுட் நடிகரான விவேக் ஓப்ராய், அவருடைய இரங்கலையும் ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. இந்த நியூஸ கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன், நம்ம எல்லாருமே அப்போ மிஸ் பண்ணுவோம், அவர் எப்பவுமே நம்ம இதயத்துலதான் இருப்பாரு, என்னோட பிரேயர்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கடந்து வந்த பாதையிலே ரொம்பவே ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னா அது புனித் ராஜ்குமார் தான் அப்படின்னு பிரியா ஆனந்தும் அவங்க ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து நம்ம சித்தார்த் கூட, என்னால இதை ஏத்துக்க முடியல, என்னால இதை நம்ப முடியல, புனித் எங்களை விட்டு போனது, இந்த உலகத்துக்கே ஒரு கிஃப்டடான பர்சன் அப்படின்னும், இது நியாயமே இல்லாத விஷயம், ஹார்ட் broken அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. நம்ம மாதவனும், ஒன் ஆஃப் அவர் கைண்டஸ்ட், நைசஸ்ட் அண்ட் நோபல் பர்சன், என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்பவே நொந்து போயிருக்கும், எங்களை இப்படி குழப்பத்திலயும் ஹார்ட் brokenலயும் விட்டுட்டு போயிட்டீங்க, இது உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. நம்ம முன்னாள் கிரிக்கெட்டரான ஷேவாக்கும் புனித் ராஜ்குமார் அவர்கள் இறந்தது ரொம்பவே சோகமா இருக்கு அப்படின்னும், அவர் ரொம்பவே வார்ம் அண்ட் ஹம்பிள் பர்சன், இந்தியன் சினிமாவை விட்டு போனது எங்களால தாங்கிக்க முடியல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. இவங்களோட சேர்ந்து சோனு சூட், லக்ஷ்மி மஞ்சு, ஸ்ரேயா ரெட்டி, சாக்ஷி அகர்வால், ஆத்மிகா இவங்க எல்லாரும் அவங்களுடைய இரங்கலை ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.